ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 2022 ஒரு ஸ்பை ஆக்ஷன் படமாக வெளியான ஹண்ட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ஸ்குட் கேம் படத்துடைய ஹீரோவான லீ ஜுங்-ஜே பாத்தீங்கன்னா இந்த படத்தை டைரக்ட் பண்ணி லீட் ரோல்ல நடிச்சிருக்காரு. லீ ஜுங்-ஜே, ஹியோ சுங்-டே மற்றும் பலருடைய நடிப்பில் இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 2 hours இருக்கு. 2022 சவுத் கொரியன் அபிஷியல் செலெக்ஷனா கேன்ஸ் பிலிம் ஃபெஸ்டிவலுக்கு இந்த படத்தை அமைச்சிருக்காங்க. 1980s இருந்த பிரசிடென்ட் சுன்னுடைய சர்வாதிகாரத்தை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம ஹண்ட் படத்துடைய கதை என்னன்னு பாத்திரலாம். 1980s கொரியால மிலிட்டரி ரூல் இருந்த காலகட்டத்தை இந்த படத்துடைய கதைக்களமா எடுத்திருக்காங்க. சவுத் கொரியன் மிலிட்டரி டிக்டேட்டர் தன்னுடைய ஆர்மி மூலமாக தன்னுடைய பார்டரை விரிவுபடுத்திட்டு இருக்க ஒரு காலகட்டத்தில் அவர் வாஷிங்டன் வரும்போது கொரியன் அமெரிக்கன்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த பிரசிடென்ட் கொல்றதுக்கான ஒரு அட்டம் நடக்குது. அவர் வாஷிங்டன் வர்ற அந்த விஷயத்தை நார்த் கொரியாவை சேர்ந்த சவுத் கொரியன் டபுள் ஏஜென்ட் பாத்தீங்கன்னா லீக் பண்ணிருக்காரு. சோ நேஷனல் செக்யூரிட்டி டீம்ல இருக்கிற அந்த ஸ்பை யார் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு பிரசிடென்டுடைய உயிருக்கு இருக்கிற அந்த ஆபத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்களா அப்படிங்கறது இந்த படத்துடைய கதையே. இப்ப இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பாத்திரலாம். சினிமாட்டோகிராஃபி அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்கு. நம்ம பார்த்து பழக்கப்பட்ட ஒரு கதையா இருந்தாலுமே ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா ரொம்ப டைட்டா இருந்ததுனால ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ரொம்ப எங்கேஜிங்கா போச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸ்பை யார் அப்படிங்கறத ட்ராக் பண்ற சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்தது. அதே மாதிரி அந்த ஸ்பைக்கான பேக் ஸ்டோரியும் ரொம்ப நல்லாவே சொல்லியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல இருக்கிற அந்த சேசிங் அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது ஒரு பிளாட் டிரைவன் மூவி. சோ ஒவ்வொரு சீக்வன்ஸ்ல இருக்கிற அந்த ப்ராப்ளத்தை எப்படி ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கறத டென்ஷன் பில்டிங்கோட ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கான தமிழ் டப்பிங் ரொம்ப நல்லாவே லிப்சிங்கோட பண்ணிருக்காங்க. படத்துல நடிச்ச அத்தனை பேருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. குறிப்பாக லீட் ரோல்ல நடிச்ச ரெண்டு பேருமே ஒரு சட்டிலான ஆக்டிங் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கான கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லாவே இருக்கு. எல்லா கேரக்டர்ஸுமே நம்மளுக்கு நல்லாவே கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். முதல் ரெண்டு ஆக்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரேசியாவும் எங்கேஜிங்காவும் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ இந்த படத்துடைய நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்துலாம். இந்த படம் பார்க்கும்போது ஒவ்வொரு சீக்வன்ஸும் நீங்க கவனமா பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா ஒரு சீக்வன்ஸ் மிஸ் பண்ணீங்கன்னா கூட அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கறதே உங்களுக்கு புரியாது. இதனாலேயே உங்களுக்கு இந்த படம் பிடிக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த படம் எடுத்துட்டீங்கன்னா ஆக்ஷன் த்ரில்லர், ஸ்பை த்ரில்லர் இந்த ரெண்டு ஜானரையும் மிக்ஸ் பண்ணி எடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஜானருக்குமே உண்மையா இல்லாம ஒரு மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் தரும். படத்துடைய தேர்ட் ஆக்ட்லாம் பாத்தீங்கன்னா பிரெடிக்டபிளாகவும் டிராகிங்காகவும் இருக்கு. படத்துல லாஜிக்கல் லூப் ஹோல்ஸும் அத்தென்டிசிட்டியும் நிறைய இடத்துல அடி வாங்குது அப்படிங்கிறது தான் உண்மை. படத்துடைய பேசிங் நல்லா இருக்கு. சில டிராமாட்டிக் போர்ஷன் மட்டும் லேக் ஆகுது அப்படின்றது தான் உண்மை. இந்த படம் யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்பை த்ரில்லர் மூவிஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் உங்களுக்கானது. ஒரு அபோவ் அவரேஜ் ஸ்பை த்ரில்லர் படமாக வந்திருக்க இந்த படம் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லும் அமேசான் பிரைம்ல இன்னைக்கு வெளியாயிருக்கு. படத்துல அடல் கண்டென்ட் எதுவுமே இல்லை. இருந்தாலுமே டார்ச்சர் சீக்வன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ப்ரூட்டலா இருக்கும். சோ கிட்ஸோட இந்த படத்தை பார்க்காதீங்க. மெச்சூர் ஆடியன்ஸா இருந்தீங்கன்னா ஃபேமிலியோட இந்த படத்தை பார்க்கலாம். ஹண்ட் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6.5 out of 10.